மனசு பயங்கர வேதனையாக இருக்குங்க. அந்த பொண்ணோட சத்தம் கேட்டு, அந்த பொண்ணு கத்துறத கேட்டு, அந்த பொண்ணு அழுகிறத கேட்டு, கேட்குற சத்தமும் எப்படி இருக்கேன், மறைக்கப்பட்ட சத்தம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அந்த பொண்ணு கத்தும் போது, அந்த பொண்ணு அண்ணான்னு சொல்லும் போது, அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு மேலே அடி விழுது, அந்த வார்த்தைக்கு அப்புறமும் வந்து எங்கே போச்சுங்க இந்த இதயம். நல்லா யோசிச்சு பாரு, அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. இது தெரிஞ்சிருச்சுன்னா, இது தெரியாத வீட்டில் சொல்லாத பொண்ணுங்களாம் இன்னும் இருக்குல்ல, அந்த பொண்ணுங்க தினம் தினம் சாப்பிடும் போது, குளிக்கும் போது, நடக்கும் போது, வரும்போது அருவறுப்பாக இருக்கும்ல அந்த பொண்ணுக்கு. இதையே நினச்சி 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 வெளியே சொல்கிற பொண்ணுக்கு இருக்கிற வேதனையோட உள்ள அடக்கி வைக்கிற பெண்களுக்கு எவ்வளோ வேதனைன்னு ஒரு பொண்ணாக பிறந்தால் மட்டும்தான் நண்பா தெரியும். ஆஃப்டர் ஆல் இந்த செதை, ஆஃப்டர் ஆல் இந்த தோல், ஆஃப்டர் ஆல் அதுலேருந்து வர பணம், இருக்கிற எல்லா கேர்ள்ஸையும் பார்த்த ஒரு விஷயத்த கேட்குறேன். இப்போ சொல்லு, பெண்கள் சுதந்திரம் வேணும், பெண்கள் ஃப்ரீடம் வேணும், எது பெண் சுதந்திரம், எது ஃப்ரீடமு? அம்மா வேணாண்டி வேணாண்டி, அந்த பையன் சரியில்லடி, உஷாரி உஷாரின்னு சொன்ன பிறகும் அந்த பையன் கூட கையை கொத்துட்டு மால்லையும் பீச்சுலையும் வேற வேற இடத்துலையும் சுத்துறது தான் ஃப்ரீடமா? இல்லை உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, அந்த பொண்ணோட அந்த பையனோட எங்கேயாவது ரூமில் போய் தங்குறதோ, இல்லை பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதோ, நைட் பார்ட்டிக்கு லேட்டாக திரும்புறதோ சுதந்திரமா? இதை சொன்னா கெட்டவங்க, இதை சொன்னா பெண், பெண் சுதந்திரம் தடை போடுற, எவன் சுதந்திரம் தடை போடுறான்? பொண்ணோட சுதந்திரம் தடை போட்டவங்க யார் தருவாங்க? பொண்ணு நேசிக்கிற அந்த அப்பாவும், அந்த பொண்ணு நேசிக்கிற அந்த அம்மாவும், பொண்ணுக்கு ஒரிஜினல் இருந்த அண்ணனும் தான். யாரும் பெண் சுதந்திரம் தலையிட மாட்டாங்க. அப்பாவி ஆண்கள் பெண்கள் கிட்ட மாட்டின கதையும் இருக்கு, அப்பாவி பெண்கள் ஆண்கள் கிட்ட மாட்டின கதையும் இருக்கு. இவங்களாம் என்ன நம்பிக்கையில போனாங்க? ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஃப்ரெண்ட்ஷிப்பை இதுக்கு மேல கேவலம் எந்த நாயாலே படுத்த முடியாது. ஆறி துப்புணும்டா. ஒரு பொண்ணு கூட படுக்கணும்னு நீ நினைக்கிற, ஒப்பனா சொல்றேன், ஒரு பொண்ணு கிட்ட நீ போய் படுக்கணும், அவளை அனுபவிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா, ஏன்டா போயும் 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 இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்வில், லவ்ன்ற பேர்ல ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? உண்மையான நேசிக்கிற நண்பர்களையும், உண்மையாவே நேசிக்கிற காதலர்களையும் ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? உனக்கு ஒரு நேமே கிடைக்கலையா? காசு கொடுத்தா அதுக்குன்னு சில இருக்காங்க கஸ்டமர்ஸ், பாவம் வயிற்று பொழப்புக்காக பண்ணிட்டு இருக்காங்க சில பேர், அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. ஏன்டா நார்மலாக அதில் விருப்பமே இல்லாத பெண்களை இழுக்கிறீங்க? நான் எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் நீங்கள் சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கிரின்ஷிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நீ பொண்ணுங்க கூட சுற்றுற, அந்த பொண்ணுங்களை நாளைக்கு ஏதோ தப்பு பண்ணுற, அந்த பொண்ணுங்களை ஏதோ நாளைக்கு ஏமாத்துற அப்படின்னா பொன் பாவம் பொல்லாது. நான் நீங்கள் சொல்கிறேன், நாளைக்கு உன் கட்டின மனைவி உனக்கு துரோகம் பண்ணுவான், உன் தங்கச்சி இன்னொருத்தன் கூட ஓடி போவான். அந்த வேதனை உனக்கு தெரியும், நாளைக்கு உனக்கு பொண்ணுன்னு ஒன்று பிறக்கும். எவெல்லாம் பொண்ணுங்களை பொண்ணுங்களை கேவலப்படுத்தணும், பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தணும், அவள் ஃபோட்டோவை இங்கே அனுப்பணும், அவளுக்கு வியாபாரம் பண்ணணும், அவள் உடம்பு விற்கணும்னு எவையவெல்லாம் கெட்ட எண்ணத்தோட பொண்ணுங்க கிட்ட பழகுறீங்களோ, எழுதி வச்சுக்கிட்டா நாளைக்கு உனக்கு திருமணமாகவும், நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும், உன் பொண்ணு நாளைக்கு தலைகுனியும் போதுதான் அவனுக்கு அந்த வேதனை புரியும். எப்பப்பெல்லாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து விஷயங்களை மறைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் நமக்கு ஆபத்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. இனிமேட்டாவது நடக்கிறத உன் வீட்டில் சொல்லு, உன் அப்பா கிட்ட சொல்லு, உன் அப்பா இல்லையா உங்க அம்மா கிட்ட சொல்லு, ரெண்டு பேரும் இல்லையா உன் மாமா கிட்ட சொல்லு, அவங்களும் இல்லையா உங்க பெரியப்பா கிட்ட சொல்லு, உன் சித்தப்பா கிட்ட சொல்லு. நம்மளாம் நியூக்ளியர் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சிட்டோம். மாமா ஒரு வீட்டில் இருக்காரு, பெரியப்பா ஒரு வீட்டில் இருக்காரு, சித்தப்பா ஒரு வீட்டில் இருக்காரு, பாட்டி ஒரு வீட்டில் இருக்காங்க, இவங்க சைடு ஒரு வீடு, அவங்க சைடு ஒரு வீடு, இவங்கிட்ட பேசாது அவங்க கிட்ட பேசாதுன்னு சொல்லி 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 குடும்பம்லாம் தனியாயிடுச்சுங்க. பார்க்க தான் இந்தியா, ஆனால் வாழ்றதுனோ பெரிய நம்ம எல்லாம் அமெரிக்கா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் வந்துச்சுன்னா நம்ம பெரிய ஆளு, நமக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை. நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம மாமன் தான் வந்து நிற்கணும், நம்ம பெரியப்பன் தான் வந்து நிற்கணும், நம்ம சித்தப்பன் தான் வந்து நிற்கணும். கூட்டு குடும்பத்தில் எந்த பொண்ணு மேலே கை வைக்க முடியுமா? இல்லை இந்த பொண்ணுங்க தான் அப்படி தப்பா அதை பண்ணிடுமா? யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தனி ரூமு, தனி ஃபோனு, எல்லாமே தனி. வீட்டில் தட்டிட்டு அடுத்த ரூமுக்கு போனா இன்னும் சில பேர் வீட்டிலலாம் மே ஐ கம் இன் கேட்டு போனோம். இந்த கலாச்சாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்றேன், உங்களுக்கு என்றைக்குமே நிம்மதியை சேஃப்டியை வரவே வராது. கோ ஸ்லீப் வித் யுவர் பேரண்ட்ஸ்.
பசங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போய் தனியா அவன் கொண்டாடி கூட தூங்கிட்டோம். அது வெறுக்கும் உங்க அம்மா அப்பா கூட தூங்க. எல்லா அம்மா அப்பாவுக்கும் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிற உங்க பையனையும் பொண்ணையும் தனியா விட்டீங்க, தனியா செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து வந்து நிற்கும், தள்ள குனிஞ்சு உங்களை நிக்க வைக்கும். எதுவா இருந்தாலும் உங்க முன்னாடி செய்யணும். யாருக்கிட்ட போன் பேசணும், உங்ககிட்ட சொல்லணும். புதுசா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லணும். யாருக்கிட்ட போறாங்கன்னா எங்கன்றத பாக்கணும். காலேஜ்ல நீங்க போய் டிராப் பண்ணுங்க, பெண் குழந்தைங்களை காலேஜ்ல நீங்க பிக் பண்ணுங்க. பிசினஸ் பணம், நான் பிஸியா இருக்கேன், என் பொண்ணுக்கு தானே நான் உழைக்கிறேன், என் பையனுக்காக தானே நான் சேர்க்கிறேன். வேணாங்க, எங்க ஒரு வாழ்க்கை. எவ்வளவுக்கு எவ்வளவு பசங்க கூட பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அந்த ஆபத்துல தப்பிப்பாங்க. ஒரு புள்ள கெட்டு போறான்னா, புள்ள கெட்டு போய் அடுத்தவனை கெடுக்கிறான் அப்படின்னா, அதுக்கு காரணமும் ஒரு நல்ல தாய் தந்தையர் இல்லாத போனதாலதான். ஒரு பெண்ணு ஏமாந்து எவன்கிட்ட நிக்கிறான்னா இன்னைக்கு, அதுக்கும் ஒரு சரியான அம்மா அப்பா இல்லாதாலதான். பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற எல்லா அப்பா அம்மா கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு நீங்க பெரியாளா இருக்கீங்கன்னா, அது உங்க அப்பா அம்மாவாலலாம் இல்ல, உங்களோட உழைப்புல. ஏன்னா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எதுவுமே தரல, நீங்க உழைச்சிங்க, கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கீங்க. தயவு செய்து உங்க பயசங்களையும் முன்னேறி விடுங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணி செல்லம் அம்மு பட்டுன்னு கொஞ்சினீங்கன்னா, நாளைக்கு இவன் பல குடும்பத்துக்கு எடுப்பான். எந்த பேரண்ட்டு புள்ளையோட தப்ப சுட்டி காட்டுறனோ அவங்க தாங்க லீடர்ஸ். ஸ்டாப் தம் டுடே. இன்னைக்கு உங்களுக்காக உங்க பொசிஷன் போயிடும், உங்க பவர் போயிடும், உங்க பேர் போயிடும், உங்களோட அடையாளம் மறைஞ்சிரும்ன்றதுக்காகலாம் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். உங்க பசங்க உண்மையாவே கில்ட்டியா இருக்காங்க அப்படின்னா, நான் இந்த தப்புன்னு சொல்ல, ஏதோ பெரிய தப்புன்னு சொல்ல, சின்ன தப்பா இருக்கும் போது தடுத்து நிறுத்துருங்கன்ற, அப்பதான் நாளைக்கு பெரிய தப்புல உங்களை நிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியுங்க, அந்த பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த அம்மா அப்பாக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுங்க. ஐ ரெஸ்பெக்ட் தோஸ் இமோஷன்ஸ், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே சமயம் அந்த பெண் குழந்தைங்களுக்கு நடந்த அந்த கொடுமையெல்லாம் பார்க்கும் போது அந்த வலிக்கு முன்னாடி இந்த வலி பெருசு இல்லைங்க. தப்பு பண்ண அனுபவிக்கணுங்க, அப்பதாங்க தப்பு நடக்காது. நாளைக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்த அதே தப்பு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க நம்ம பெண் குழந்தைங்களை நடந்தா விட்டுருவாங்க. கேட்போங்க, ஒன்னே ஒன்று கேட்போம், நான் சொல்றதையாவது கேட்போம். டே தப்பு பண்ணையாடா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையாவது உங்க பையனை பார்த்து கேளுங்க. ஏ நீ தப்பு பண்ணையாடி அப்படின்னு அந்த பொண்ணு தப்பு பண்ணா தொண்ணு கிட்ட கேளுங்க. டே தப்பு பண்றியாடான்னு தைரியமா ஃப்ரெண்டு கிட்ட நீ கேளு. அவங்க பண்ற முதல் தப்புல நீ கேள்வி கேட்டனா அடுத்த தப்பு அவங்க பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்துல பண்ண அந்த தப்பை நம்ம விட்டதால் தான் இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட ஃப்ரெண்டி, நம்மளோட நண்பன், நம்மளோட தோழி எல்லாரும் தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாருக்கிட்டே நைட்டு ஹாஸ்டல்ல பேசுறானா யாரு நீ கேளு. கூட படுத்து தூங்குற விட்டுறாத அவள. நீ தப்பு பண்றடி வேணாண்டி உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவேன் சொல்லு. யாரோ அவளை பிளாக்மெயில் பண்றதுக்கு நீ இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணுற உங்க அம்மா அப்பா கிட்ட மாட்டி விட்டுறி வேணாண்டின்னு சொல்லு. ஏதோ ஒரு தப்பான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா, டே உங்க அப்பா வருவாரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல, உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், போன் பண்ணி சொல்லிடுவேன், டே உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன், உங்க தம்பி கிட்ட சொல்லிடுவேன், நீ பிளாக்மெயில் பண்ணு. நீ அவனை பிளாக்மெயில் பண்ணியிருந்தனா அன்னைக்கே இன்னைக்கு யாரோ ஒரு இடத்துல யாங்கியோ தலைகுனிஞ்சாம நிக்க மாட்டான். ஆரம்பத்தில் இந்த தப்பை கிள்ளி எறியறதுக்கு பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து உழைப்பு. இன்னொரு தடவை நம்மளோட எந்த தங்கச்சியும் தலை குனிஞ்சு நிற்க வேணாங்க, நம்மளோட எந்த தம்பியும் பக்குவம் இல்லாத வளர வேணாம். பொண்ணுங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த உணர்வு புரியுங்க. என்னடா சக்தி நீ எப்பவுமே சீரியஸாக தானே பேசுவியா? ஆமாங்க சீரியஸாக தாங்க பேசுவோம். ஏன்னா இந்த உலகம் எங்கே ஒரு இடத்துல சீரியஸாக தப்பான வழியில் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம சேர்ந்தோன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவையும் ஒன்றுமேலாம் தாக்கிடலாம். நன்றி, வணக்கம்.